டிஜிட்டல் என்ன சொல்கிறாங்க? தூக்கம் வரவில்லை, என்ன செய்ய வேண்டும், மருந்து வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தூக்கத்துக்கு மருந்து, நான் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஓகே, தூக்கம் வரணும் அப்படின்னா தூக்கத்துக்காகவே செடேட்டிவ்ஸ் அண்ட் ஹிப்னோட்டிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, ட்ரான்குலைசர்ஸ் சொல்லலாம். ஓகே, அது வந்து அன்சைட்டியை அப்படி குறைச்சி தூக்கம் கொடுக்கும். ஓகே, ஆனால் அந்த பென்சோடயசபின் குரூப்புக்கு அடிக்ஷன் ஃபார்மிங் பொட்டன்ஷியல் உண்டு, டோஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கும், நீங்கள் சாப்பிட்ட டோஸு கேட்காம போகும். பிறகு அந்த மாத்திரைக்கே மனதளவிலும் உடல் அளவிலும் பழக்கப்பட்டுருவோம், அதான் அந்த மாத்திரைகளுடைய தீய சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே, இப்போ தூக்கம் வரணும் அப்படின்னா அது நேச்சுரலாக வரணும். மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு தூக்கம் எல்லோருக்கும் நல்லது. மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேசிக் விஷயம், சத்துக்கள், ஓகே, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இது நம்ம சாப்பாடு மூலமாகவே நம்ம சாப்பிடணும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்கள்னால கரெக்டான உணவு நம்மளால சாப்பிட முடியாது, அதனால சாப்பிட முடியலை. நம்ம உடம்புகள்ல அந்த சத்து குறைபாடு இருக்கு, அதனால வர்ற பக்க விளைவுகள் இருக்கு. அதனால அந்த மருந்து அப்படிங்கும் போது வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அது மாத்திரை வடிவில் இருந்தாலும் அது நம்ம ஒரு உணவை மாதிரி அதை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். ஓகே, நம்ம வந்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பதின் மூலமாக நேச்சுரல் ஒரு ட்ரக் ஃப்ரீ ஸ்லீப்புக்கு போகணும். ஓகே, முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம எல்லாம் வந்து டயர்னல் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நைட் எல்லாம் தூங்குவோம், பகல்ல முழிப்பா இருப்போம், சூரியன் செட் ஆகும் போது நம்ம மைண்ட் அப்படி டயர்டாகி தூக்கத்துக்கு ரெடி ஆகும். ஸோ ஒரு 8 மணி, 9 மணி, 10 மணிகளில் நம்ம தூங்கணும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 8 மணி நேரம் தூக்கம், சின்ன குழந்தைகள், படிக்கிற பிள்ளைகள் அப்படின்னா ஒரு 9 மணி நேரம், 10 மணி நேரம் கூட தூங்கலாம். அடுத்த நாள் காலையில எழும்பணும், காலையில ஃபுல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், அதுக்கு தான் நம்ம பாடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காலையில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கும், டோபமின் நல்லா செக்ரீட்டா இருக்கும், எதுக்கு, பாடிக்கு மூளைக்கு ஒரு வேகத்தை கொடுக்க, நல்லா படிக்க, செயலாற்ற, திறமையாக சாதிக்க. காலையில் எழுந்தவுடன் ஒரு 7-8 மணி, சிலவர்களுக்கு 9 மணி வரைக்கும் கூட அவங்களுக்கு இந்த ஒர்க், த கெப்பாசிட்டி டு ஒர்க் இருக்கும். ஓகே, சரி, இப்போ இதை நம்ம மனசுல நல்லா வச்சுட்டு, நம்ம அந்த பாடிக்குள்ளே ஒரு கிளாக் இருக்கு, இந்த கிளாக் சூரியனோட சேர்ந்து அலைன் ஆயிருக்குது. உயிர் பிராணிகள் எல்லாம் ஒரு குழு அப்படித்தான், இந்த கிளாக் சர்க்காடியன் ரிதம் அண்ட் கிளாக் இருக்கும். இதுல அந்த பயாலஜிக்கல் கிளாக் நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படின்னா, காலையில எழும்பணும், நைட்டு தூங்கணும். ஓகே, சி, உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் இப்படி மாற்றி அமைத்தால் நல்லது. நிறைய பேருக்கு காலையில எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அந்த நைட்டு அமைதி இல்ல நைட்டு தான் அவங்க மூளை வேகம் எடுத்து வேலை பார்க்க முடியும். அப்போ நீங்க அதை காம்பன்சேட் பண்றதுக்கு கூட கொஞ்ச நேரம் தூங்கலாம், இல்ல அப்பப்பா கொஞ்சம் கோழி தூக்கம் மாதிரி மத்தியான வேளைகளில் கொஞ்சம் தூங்கி அதை காம்பன்சேட் பண்ணலாம். ஆனால் நார்மலா இருக்கணும் அப்படின்னா காலையில எழும்புற பழக்கத்தை வச்சுக்கோங்க, நைட் தூங்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய சூழ்நிலையில எல்லோருமே, இப்ப நீங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கீங்க இல்ல உங்க வீடு, இதுல எல்லோருமே கொஞ்சம் லேட் நைட்டா தான் தூங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த சூழ்நிலை உங்களையும் பாதிக்கும். ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு மாறி நீங்க வாழ முடியாது. இந்த என்வயர்மெண்ட் நம்ம உடலை பாதிக்கும், ஜீன்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரும். இப்போ கடந்த 100 வருடங்களாக இரவை நம்ம பகலாக்க பழகி இருக்கோம். ஸோ அதனுடைய அஃபெக்ட் நம்ம ஜீன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால சிலவர்களுக்கு நைட் லேட்டா தூங்கி காலையில லேட்டா எழும்புறது பை டிஃபால்ட் அது செட் ஆயிடும். பை டிஃபால்ட் என்ன அர்த்தம், தானாலே அப்படியே வடிவமைக்கப்பட்டது அப்படி ஆயிடும். ஓகே, ஜீன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சூழ்நிலை அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் லேட்டா எழும்பி லேட்டா தூங்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாயிட்டு வருது. அதுக்கப்புறம் ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கரெக்டான டைமுக்கு தூங்குங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு கிளாக் வச்சுட்டு நம்ம பிஹேவியரை, நம்ம என்ன என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா
அந்த தூக்கத்துக்குன்னு நீங்க என்ன டைமை குறிச்சிருக்கீங்களோ அந்த டைம்ல போய் படுத்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் எளிதாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இரும மாத்திரைகளுக்கு வருவோம். மாத்திரைகள்ல வந்து மெலட்டோனின் அப்படின்ட்டு ஒரு இயற்கையாகவே மெலட்டோனின் சுரக்கும், காலையில அந்த மெலட்டோனின் குறைந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் காலையில கூடும். ஓகே, நைட் இந்த மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும். இருட்டான டைம்ல அது நல்லா பாடியில சுரக்கும். ஓகே, ஸோ இந்த மெலட்டோனின் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் இ மாதிரி ஒரு 13 மடங்கு இது பவர்ஃபுல் ஒரு இது. தூக்கத்தை நம்ம உடம்புலே நேச்சுரலா இருக்கு, அதை டேப்லெட் மூலமாகவும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். 3 to 10 mg வரை மெலட்டோனின், இது நீங்க நிறைய சாப்பிட்டாலும் இது ஒன்றும் செய்யாது, ஆனால் 3 to 10 mg நம்ம உடம்புக்கு போதும், இதை சப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேல தூக்கம் அப்படின்னாலே வைட்டமின் டி ரொம்ப வேணும். வைட்டமின் டி குறைபாடு இல்லாமல் நீங்க பார்த்துக்கொள்ளணும். வைட்டமின் டி செக் பண்ணுங்க. தூக்கம் இல்லையா, வைட்டமின் டி செக் பண்ணுங்க. குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ளுங்கள். வைட்டமின் சத்துக்களை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஏன் தூக்கம் வராது? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த தூக்கம் வராததுக்கு பேசிக்கா ஓவர் திங்கிங் போறது, என்னதையாவது நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது இமோஷன்ஸ், கவலையில வாடுறது இல்லை எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறது, இது ரெண்டுலையும் தூக்கம் வராது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க டேப்லெட் உதவியை எடுத்துக்கொண்டு, ஒரு மனநல மருத்துவரின் உதவியை எடுத்துக்கொண்டு, உங்க காரணம் என்ன, ஓவர் திங்கிங் இருக்கா, ஓவர் இமோஷன் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாடியை கம்ப்ளீட்டா செக் பண்ணி அதுக்கு மேல் அந்த சப்ளிமெண்ட்ஸ் மெலட்டோனின், மெக்னீஷியம், வைட்டமின் டி இதெல்லாம் கரெக்ட் டோஸ்ல டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை இலேசாக